astrovet.com நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நவராத்திரியுடைய மகிமையை விரிவா சொல்லும் பொழுது அங்கு ஆங்கிரச முனிவர் ரொம்ப அற்புதமான பல ஸ்ருதி ஆரம்பத்திலேயே சொல்லி வச்சிருக்கார். இழந்து போன செல்வங்களை மறுபடியும் மீட்டு கொடுக்கும் இந்த நவராத்திரி பூஜை நோய் நொடிகளிலிருந்து நம்மை காட்டி காப்பாற்றும். நோய் நொடிகளே திங்காத வண்ணம். அடுத்தது குழந்தை செல்வம் இல்லையா, அந்த மழலை செல்வத்தையும் மனமிறங்கி அருளக்கூடிய அற்புதமான இந்த பூஜை நவராத்திரி பூஜைன்னு. அதுக்குண்டான அற்புதமான அந்த கதையை வியாசாச்சாரியால் சொல்றார். ஒரு பெரும் காடு, அங்க விலங்குகள் அங்கேயும் இங்கேயும் ஓடுறது, அருவிகள் விழற ஓசை, அதே நேரத்தில் சின்னஞ்சிறு ஓடைகள் சலசலன்னு, அது இல்லாம இந்த பறவைகள் ஓசை, இவ்வளவு ஓசைகளும் இந்த காட்டுல எதிரொலிச்சு இருக்கும் பொழுது அந்த காட்டுக்குள்ள ஒரு குடிசை. அந்த குடிசையில மட்டும் எந்த ஓசையுமே இல்லை. அரசன் ஸ்வேதன்னு பேரு, ஸ்வேத மகாராஜா, கடுமையான நோயில கடக்கார். அந்த ஸ்வேதனுடைய மனைவி ஸ்வேதினின்னு பேரு, ராணி. ராணி ராஜாவுனுடைய அந்த தலையத்த மடியில வச்சுட்டு இருக்கா. கடுமையான நோய் வாய்ப்பட்டிருக்காங்க. ரெண்டு பேரும் ஆடுகளையுமே பார்த்தா ஒரு கிழிஞ்சு ஒரு மாதிரியா இருக்கு. என்னடா நம்ம நிலைமை இப்படி ஆயிடுத்து அப்படின்னு அவ வருத்தப்பட்டு இருந்த பொழுது வாசல்ல ஏதோ சத்தம் கேக்குறது. அந்த கணவருடைய தலையை மெல்லமா கீழே இறக்கி விட்டுட்டு வாசல்ல போய் பார்த்தா அங்க ஆங்கிரச முனிவர் நிக்கிறார். முனிவரை பார்த்தோன்னே இவ கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்து கைகூப்பி நிக்கிறா. இவளை பார்த்த உடனே ஆங்கிரச முனிவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுத்து. அம்மா யாருமா நீ? என்னதான் மறைச்சாலும் சரி, நெருப்ப மறைக்க முடியாது, பட்டலம் கட்டி கொண்டு போக முடியாது. அது போல உன்னை பார்த்தாலே நீ ஏதோ ராஜ குடும்பத்தை சேர்ந்தவ மாதிரி இருக்கு. இந்த காட்டுல வந்து ஏன் தங்கி இருக்க? உன் உற்றார் உறவினர்கள் இந்த ராஜபோகம் அவ்வளவையும் விட்டுட்டு இங்க வர்றதுக்கு காரணம் என்ன? பெண்மணி சொல்லுகின்றாள், சுவாமி நீங்க சொன்னது உண்மைதான். என் கணவரான இவர் அரசர் நோய்வயப்பட்ட கிடக்கார். இப்ப ராஜாங்கத்துல நல்ல விதமா ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். இருந்தாலும் இந்த பொறாமையும் பூசலும் பகைமையும் கொண்ட எங்க தயாதிக்காரர்கள் எல்லாம் சேர்ந்துட்டு கூட இருந்த அரசாங்க நிர்வாகிகளையும் தங்கள் பக்கம் சேர்த்துக்கிண்டு எங்கள்ட்ட இருந்து ராஜ்யத்தை புடுங்கிண்டு காட்டுக்குள் விரட்டி விட்டார்கள். அதை எதிர்கொள்ள முடியல அவர்கள் தாக்குதல. இங்க வந்த இடத்துல இப்படி பழையபடியே எங்களுக்கு இழந்து போன ராஜ்யம் கிடைக்கணும். எங்களுக்கு குழந்தை செல்வம் இல்ல சுவாமி, மழை செல்வமும் எங்களுக்கு பிறக்க வேண்டும். மகா முனிவரான நீங்கள் அதுக்கு ஒரு வழி அப்படின்னு பிரார்த்தனை. முனிவர் கண்கள்ல கண்ணீர் வர ஆரம்பிச்சுது. அருள்மயமான முனிவர்களுக்கே கண்ணீர் வருதுன்னா அப்ப எந்த அளவு இருக்கணும் கஷ்டம்? உடனே சொன்னார், அம்மா கவலைப்படாத, முதல்ல உன் கண்ணீரை தொட, எப்படிப்பட்ட கஷ்டமா இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு முடிவு உண்டு, வழியும் இருக்கு. வா போலாம். இதோ பக்கத்திலயே இருக்கு பஞ்சவட்டி. வனவாசத்தின் போது ராமச்சந்திரமூர்த்தி வந்து தங்கின இடம் அது. அங்க வா, அங்க அம்பாள் எழுந்தருளி இருக்கிறாள். அந்த அம்பாளை ஆதிபராசக்திய பக்தியோடு பூஜை பண்ணு, உனக்கு ராஜ்யமும் கிடைக்கும், உனக்கு நல்ல குழந்தையும் பிறப்பான். கூட்டின் போட்டார். ஸ்வேதினியும் ஸ்வேதனும், அதாவது அரசனும் அரசியும், ஆங்கிரச முனிவர் கூடயே போறார்கள் பஞ்சவடிக்கு. அங்க போன உடனே என்ன பண்றது ஆட, அவ்வளவுதான். கணவரோட சேர்ந்து ஸ்நானம் பண்ணின இந்த மகாராணி அந்த இடுப்புல இருந்த ஆடைய ஒரு வழியா அந்த மரங்கள்லயும் அங்கேயும் இங்கேயும் கட்டி காய வச்சுக்கிண்டு மெல்லமா அதுக்கப்புறம் முனிவர் முன்னால வந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்து நின்னா. ஆங்கிரச முனிவர் இந்த நவராத்திரி பூஜைய தானே முன்னால நின்று இவர்களுக்கு பண்ணி வைக்கிறார். பிரதமையில ஆரம்பிச்சு நவமி வரைக்கும் பூஜை முடிஞ்சது. பத்தாவது நாள் தசமி. கார்த்தால எழுந்தா ஸ்வேதினி எல்லா நீராடி வழக்கப்படி எல்லாத்தையும் முடிச்சுக்கிண்டு பாயச அன்னத்தால துர்கா தேவியினுடைய மந்திரத்தை அப்படியே மனசார உச்சரிச்சு ஹோமங்கள் என்னென்ன உண்டோ செஞ்சு முடிச்சா எல்லா வழியும் காண்பிச்ச ஆங்கிரச முனிவர் நமஸ்காரம் பண்ணி பூஜையை முடிச்சா. அதுக்கப்புறம் என்ன, ராஜ தம்பதிகளை அழிச்சுட்டு ஆங்கிரச முனிவர் ஆசிரமத்துக்கு வந்தார். அங்கேயே தங்க வச்சுட்டார் தான் கூடவே. பத்தாவது மாசம் அம்பாள் அனுகிரகத்தினால இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு சூரிய பிரதாபன்னு பேர் வச்சார்கள். அந்த குழந்தைக்கு 5 வயசு ஆகக்கூடிய நேரம் ஆங்கிரச முனிவரே அவளுக்கு இந்த வில்வித்த வேதம் சாஸ்திரம் என்னென்ன உண்டோ ராஜாங்கத்துக்கு உண்டான அவ்வளவு தகவல்களையும் தானே சொல்லி கொடுத்தார், பாடம் நடத்தினார். வாரியார் தாத்தா வாஷால சொல்றதுன்னா இத கற்பூர மலர்ல நெருப்பு பிடிச்ச மாதிரி இருந்ததும்பார். அது போல இந்த சூரிய பிரதாபன் இந்த குழந்தை இளவரசன் எல்லா கலைகள்லயும் அவ்வளவு அதி விரைவாக கற்று தேர்ச்சி பெற்றான்.
இளம் வயசு இப்ப அவனுக்கு. குருநாதரான ஆங்கிரச முனிவரை நமஸ்காரம் பண்ணி, குருதேவா அம்பாள் அருளும், ஆச்சாரிய புருஷனான உங்கள் அருளும் எனக்கு பரிபூர்ணமா இருக்கு சுவாமி, எல்லா வித்தியும் கத்துட்டேன், இனிமேல் பகைவர்களை வென்று என் ராஜ்யத்தை மீட்க வேண்டும், அதுக்கு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி வழி அனுப்புங்க. ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறார். இளமையான அந்த இளமையினுடைய வேகம், ஆங்கிரச முனிவருடைய அந்த பயிற்சி, எல்லாத்துக்கும் மேல அம்பாளோட அந்த அனுகிரகம். வந்த இந்த சூரிய பிரதாபன்கிற அந்த ஒத்தன் முன்னால இவ்வளவு பகைவர்களும் எதிர் நிற்க முடியவில்லை. அது எப்படி சுவாமி, அவர்கள் கும்பல் ஜாஸ்தியா இருக்குமே, இவன் ஒண்டியாளே, அந்த வாதமே வேண்டாம் நமக்கு. அம்பாள் அனுகிரகம், ஆசீர்வாதம், ஆச்சாரிய புருஷரான ஆங்கிரச முனிவர் ஆசீர்வாதம், இந்த குழந்தை தானே அக்கறையா கத்துண்டது, இந்த முயற்சி, இவ்வளவுக்கு முன்னால பகைவர்களால் நிற்க முடியவில்லை, அவ்வளவு பேரும் போயாச்சு, ராஜ்யத்தை மீட்ட சூரிய பிரதாபன் நேர காட்டுக்கு திரும்பி வந்தான். ஆங்கிரச முனிவரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு திருப்பி ராஜ்யத்திற்குள் நுழைந்தான். வேண்டுதல் நிறைவேறிடுத்து. இப்ப ஸ்வேதினியும் ஸ்வேதனும் பழையபடி ராஜா ராணி ஆயாச்சு, குழந்தையும் பிறந்தாச்சு, இப்ப எந்த கஷ்டமும் இல்ல. அதனால இவ்வளவு நாளான அந்த குழந்தை பிறந்து இப்ப இளைஞனாகி அதுக்கப்புறமா இவன் ராஜ்யத்தை மீட்ட இவ்வளவு ஆண்டுகள் காலமும் விடாமல் நவராத்திரி விரதத்தை இவர்கள் செய்து வந்திருக்கிறார்கள். அதனால இவர்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இல்ல. இதோ இந்த ஸ்வேதனும் ஸ்வேதினியும் ராஜா ராணி இழந்து போன செல்வம் காட்டுக்குள்ள வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், நோய்வாய்ப்பட்ட நில, வழி காண்பிப்பதற்காக ஆங்கிரச முனிவர் வந்தார், வழி காண்பிச்சார், அதை அப்படியே கடைபிடித்தார்கள் தவறாமல். இவர்களுக்கு குழந்தையும் பிறந்தது, ராஜ்ய செல்வம் இழந்து போனது கிடைச்சொடுத்து குழந்தை செல்வம் பிறந்து இந்த மாதிரி நடந்திருக்கு. இவ்வளவுக்கு அப்புறம் கூட இவர்கள் அந்த நவராத்திரி விரத பூஜையை நிறுத்தவில்லை. அதனால இந்த நவராத்திரி அன்னைக்கு தவி செய்து நேயர்கள் அனைவரும் ஆத்மார்த்தமா அம்பாளை பூஜை பண்ணலாம். அபிராமி அந்த அது இருக்கு, அபயாம்பிகை சதகம் இருக்கு, அபிராமி அம்மி பதிகம் இருக்கு, சௌந்தரிய லகரி இருக்கு, கனகதாரா ஸ்தோத்திரம் இருக்கு, ஸ்ரீஸ்துதி இருக்கு, அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் இருக்கு, பவானி அஷ்டகம், எவ்வளவு அம்பாள் ஸ்துதிகள். அதனால நேயர்கள் அனைவரும் தயவு செய்து இந்த நவராத்திரி பூஜையை செய்வோம், இழந்து போன செல்வங்களை மீட்கலாம், மகளிர் செல்வத்தையும் அடையலாம், நோய் நீக்கத்தை அடைந்து ஆரோக்கியத்தையும் அடையலாம். அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான் இனியும் வாரி வழங்க வேண்டுவோம், அப்பரம்பொருள் வழங்கும்.